தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். சில இடங்களில் மழைநீர் சாலைகளில் தேங்கியதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரும் சிரமமடைந்தனர். சென்னை நுங்கம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், பூவிருந்தவள்ளி, அம்பத்தூர், ராயபுரம், திருவொற்றியூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இந்நிலையில் கொளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் அந்த பகுதி மக்கள் ஆர்வத்துடன் பார்த்தனர். இதேபோன்று திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம், மாதவரம், புரல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடிவுடன் கூடிய கனமழை பெய்தது. கடந்த சில நாட்களாக சுட்டெரித்து வந்த வெயிலுக்கு இதமாக மழை பெய்துள்ளதாக அந்த பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளான தியாகதுருகம், சங்கராபுரம், சின்னசேலம், கச்சிராப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. காய்ந்து கிடக்கும் பகுதிகளில் கனமழை பெய்ததால் அந்த பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 3 நாட்களாக மழை பெய்து வருவதால் சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டுநர்களும் பொதுமக்களும் மிகுந்த சிரமம் அடைந்தனர். இதேபோன்று தஞ்சை, நாமக்கல், நீலகிரி உள்ளிட்ட பல பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. ராமநாதபுரத்தில் தனியார் நிறுவனம் சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. ராமநாதபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் உலக பெண்கள் முன்னேற்ற கூட்டமைப்பின் சார்பில் நலிந்தோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போது அந்த அமைப்பிலிருந்து அண்மையில் நீக்கப்பட்டதாக கூறப்படும் சிலர் தென்மண்டல தலைவி வனிதா மகாலட்சுமியை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தனர். பின்னர் விழா மேடையிலிருந்த மேசை நாற்காலிகளை சேதப்படுத்தி ரகளையில் ஈடுபட்டதால் பெண்கள் அலறி அடித்தபடி ஓட்டம் பிடித்தனர். நலிந்தோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த வனிதா மகாலட்சுமி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. ஏற்கனவே டிஸ்க் என்ற நிறுவனத்தில் பணியாற்றிய வனிதா வங்கியில் குறைந்த வட்டிக்கு கடன் வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் வசூலித்து மோசடி செய்ததாக கூறப்படுகின்றது. பணம் கட்டி 4 வருஷமா எங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கல, இன்னைக்கு தர நாளை சொன்ன ஏமாத்திக்கிட்டு 4 வருஷமா கொடுக்காம இருந்துட்டு இப்போ வந்து உலக பெண்கள் தினம் சொல்லிட்டு ஏமாத்திட்டு ஒருத்தர் 1500 ரூபாய் வாங்கிட்டு லோன் தரலாம் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. பல கோடி ரூபாய் பணத்துடன் தலைமறைவான வனிதா தற்போது உலக பெண்கள் முன்னேற்ற கூட்டமைப்பு என்ற புதிய அமைப்பை தொடங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த அமைப்பின் மூலம் மீண்டும் கடன் வாங்கி தருவதாக கூறி 500 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை பணம் வசூலித்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. 500 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை வசூல் பண்ணி லோன் தரும் சொல்லி சொல்லிக்கிட்டு உங்களை விளம்பரம் பண்ணி கூட்டி வந்திருக்காங்க மக்களை. இவங்க இதுல வந்து எடைப்பட்டு வந்தவங்க வந்து எங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த டிஸ்க் அக்ரோடஸ் லிமிடெட் பணத்தை பிறகு திருப்பி கொடுங்க, கொடுத்துட்டு நீங்க இதுல வந்து நீங்க நடத்துங்கன்னு இந்த அமௌண்ட்டை வந்து இப்ப பிரச்சனை பண்ணி இதுதான் பிரச்சனை நடந்தது. இது வந்து இந்த பணத்தை வந்து என்னைக்கு செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க என்னன்றது அந்த வனிதா மகாலட்சுமிக்கு தான் தெரியும். அதே சமயம் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள வனிதா மகாலட்சுமி தன்னுடன் பணியாற்றிய சேதுலட்சுமி தொழில் போட்டி காரணமாக அவரது மகனின் மூலம் இதுபோன்ற செயல்களை அரங்கேற்றி வருவதாக கூறினார். சேதுலட்சுமியோட மகன் வந்து கடந்த 10 நாளைக்கு முன்னாடியே எங்களுடைய கம்பெனியோட பல குரூப் எல்லாம் கம்பெனியை பத்தின தவறான தகவல்களையும் ஷேர் ஹோல்டர் எல்லாருமே ரொம்ப எல்லாருமே கொள்ளையடிச்சிட்டாங்க, பணத்தை வந்து அபேஸ் பண்ணிட்டாங்க, பணத்தை அடிச்சுட்டு போயிட்டாங்கிற ஒரு தப்பான வதந்தி அவர் பரப்பிக்கிட்டு இருக்காரு. அதனால எங்க கம்பெனி அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்குள்ள எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கேள்விப்பட்ட சேதுலட்சுமி இந்த எப்படியாச்சும் இந்த கம்பெனியை வந்து எதிர்க்கணுமே அப்படின்னா அதுக்காண்டி என்ன இன்னைக்கு ஒரு பகரக்காய அவங்க பயன்படுத்துறாங்க. தனியார் நிறுவன நிகழ்ச்சியில் நடைபெற்ற இந்த மோதல் தொடர்பாக ராமநாதபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கடைமடை பகுதிகளுக்கு காவிரி நீர் சென்றடையாத நிலையில் கருகும் பயிர்களை காக்க வலியுறுத்தி நாகை மாவட்டத்தில் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் டெல்டா மாவட்டங்களில் பயிர்கள் கருகவில்லை என அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். கடைமடை பகுதியான நாகையில் போதுமான தண்ணீர் வந்து சேராததால் நேரடி நெல் விதைப்பு செய்த பயிர்கள் கருகி வருகின்றன. இந்நிலையில் முக்கம்பானையில் இருந்து தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தி நாகையை அடுத்த சிக்கலில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் நாகை முதல் திருவாரூர் தேசிய நெடுஞ்சாலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விவசாயிகளுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட செய்தனா்
இதேபோல நாகை மாவட்டம் தரங்கம்பாடியில் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் வராததால் ஆறு, வாய்க்கால், குளங்கள் வறண்டு போயுள்ளன. இதனால் சாகுபடி செய்யப்பட்ட பயிர்கள், நேரடி விதைப்பு செய்யப்பட்ட பயிர்கள் தண்ணீர் இன்றி காய்ந்து கருகி கிடக்கிறது. குடிநீர் கூட கிடைக்காத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறி புறையாறை அடுத்துள்ள ராஜீவ்புரத்தில் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே டெல்டா மாவட்டங்களில் எந்த இடத்திலும் சம்பா பயிர்கள் கருகவில்லை என்றும் விளைநிலங்களுக்கு தண்ணீரை கொண்டு செல்வதற்கான அனைத்து பணிகளும் நடைபெற்று வருவதாகவும் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் கூறியுள்ளார். சம்பா பயிர் இப்பொழுது விதைப்பிற்கு தண்ணீர் விட வேண்டிய அவசியத்தில் விவசாயிகள் இருக்கிறார்கள். விவசாயிகள் இருக்கிற இந்த சூழலில் விவசாயிகள் இன்னும் ஓரிரு நாட்களில் அனைத்து இடங்களுக்கும் தண்ணீர் வந்து சேருவதற்கு தங்களுடைய வயலில் தண்ணீரை பாய்ச்சுவதற்குரிய நடவடிக்கைகளை, உத்தரவுகளை மாண்பு முதலமைச்சர்கள் விட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தண்ணீர் பிரச்சனை இன்னும் ஓரிரு நாட்களில் தீர்ந்துவிடும். பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் சென்றடையாவிட்டால் அமைச்சர்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டும் போராட்டங்கள் நடைபெறும் என அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் எச்சரித்துள்ளார். தமிழக அமைச்சர்கள் டெல்டாவிற்கு வரும்போது அவர்களை கிராமங்களில் நுழைய விடாமல் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதுதான் தீர்வுக்கான வழியாக அமையும். எனவே விவசாயிகள் அந்த போராட்டங்களில் ஈடுபடுவதற்கு நான் வேண்டுகோள் விடுகிறேன். இந்த ஆண்டு மேட்டூர் அணை நான்கு முறை நிரம்பிய போதும் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் வரவில்லை என்பதே விவசாயிகளின் வேதனையாக உள்ளது. தமிழகம் முழுவதும் அரசு சார்பில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் பங்கேற்று கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசைகளை வழங்கினர். பல இடங்களில் அமைச்சர்களின் வருகைக்காக கர்ப்பிணி பெண்கள் பல மணி நேரம் காத்திருந்த நிலை ஏற்பட்டுள்ளது. மதுரை வில்லாபுரம் தனியார் மண்டபத்தில் காலை 9 மணி முதல் கர்ப்பிணி பெண்கள் காத்திருந்தனர். நண்பகல் 12 மணியாகியும் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் வராததால் நிறைமாத கர்ப்பிணி பெண்கள் மிகவும் சோர்வாக காணப்பட்டனர். இது தொடர்பாக தங்களை அழைத்து வந்த அங்கன்வாடி பணியாளர்களிடம் முறையிட்டபோது அவர்கள் தலா ஒருவருக்கு 2 பிஸ்கட்டுகளை வழங்கி ஆஸ்வாசப்படுத்தினர். இதேபோல் திருமங்கலம் சிவரக்கோட்டையில் காலை 10:30 மணிக்கு விழா தொடங்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் பிற்பகல் 1:30 மணியாகியும் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் வரவில்லை. இதனால் 5 மணி நேரமாக அமைச்சரின் வருகைக்காக கர்ப்பிணி பெண்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் நடைபெற்ற வளைகாப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் வீரமணி சினிமா பாடலை பாடி விழாவை தொடங்கி வைத்தார். சிவகங்கையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் பாஸ்கரன் கருவுற்ற பெண்கள் அதிக சுமை தூக்கக்கூடாது, நடக்கக்கூடாது என்ற மருத்துவர்களின் அறிவுரையை கேட்டால் அறுவை சிகிச்சை செய்து விடுவார்கள் என்று கூறினார். இதேபோல் விழுப்புரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அரசு சார்பில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக சுற்றுலா தினத்தை ஒட்டி உதகை கேத்தி இடையில் இன்று சிறப்பு ரயில் இயக்கப்பட்டது. மலை ரயிலில் பயணித்து இயற்கை எழிலை கண்டரசித்ததாக சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். மலைகளின் அரசியாம் நீலகிரியின் இயற்கை எழிலை காண உள்ளூர் முதல் உலக சுற்றுலா பயணிகள் வரை ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதுவும் பாரம்பரியமான மலை ரயிலில் பயணம் செய்து ரம்யமான அந்த இயற்கை காட்சிகளை கண்டு ரசிப்பது சுற்றுலா பயணிகளுக்கு அலாதி ஆவல். ஆனால் அந்த சுவாரஸ்ய பயணம் அனைவருக்கும் அமைவதில்லை என்பதால் சர்வதேச சுற்றுலா தினத்தை முன்னிட்டு உதகை கேத்தி இடையே என்று சிறப்பு மலை ரயில் இயக்கப்பட்டது. வாரத்தில் 2 ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்படும் இந்த சிறப்பு ரயிலில் பயணிக்க முதல் வகுப்பிற்கு 400 ரூபாயும்,
இரண்டாம் வகுப்பில் பயணிக்க 300 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. நம்ம சதன் ரயில்வே சேலம் டிவிஷன் வந்து இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் கேதி ஸ்பெஷல் ட்ரெயின் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது நம்ம டூரிஸ்ட்டுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஃபியூச்சரில் இது ஸ்பெஷல் அட்ராக்ஷன், நம்ம டூரிஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம மலை ரயிலில் இடம் கிடைக்காதவங்க கேத்தி வரிக்கு போயிட்டு இந்த டன்னல் கேடி வேலி போயிட்டு வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு. இது நீலகிரி நம்ம சுற்றுலாத்துறையை ஒரு பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு அருமையான திட்டம். அடர்ந்த வனப்பகுதிகளுக்கு இடையே மலை கவைக்கும் மலைப்பாதையில் குகைகள் பாலங்களை கடந்து ஊர்ந்து சென்ற மலை ரயில் பயணம் தங்களுக்கு மறக்க முடியாத பயணமாக அமைந்ததாக சுற்றுலா பயணிகள் மகிழ்கின்றனர். கேரளத்திலிருந்து வருவேன், அந்த ஊட்டி வந்து சுற்றி பார்க்கறதுக்கு தான் வந்தேன். ஆனால் அந்த அப்படியே தான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் இருக்குது. இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் வந்திருக்கு, ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஒரு புது அனுபவம் இருக்குது. மலைக்கவைக்கும் மலைகளின் அரசியை ரசிக்க இன்றும் வரும் செப்டம்பர் 23 தேதியும் இயக்கப்படும் சிறப்பு மலை ரயிலை தொடர்ந்து இயக்க வேண்டும் என்பதே சுற்றுலா பயணிகளின் எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது. புவி கண்காணிப்புக்கான 2 வெளிநாட்டு செயற்கைக்கோள்களுடன் PSLV C-42 ராக்கெட் இன்று இரவு விண்ணில் பாயவிருக்கிறது. இங்கிலாந்தைச் சேர்ந்த நோவா SAR மற்றும் S-14 என்ற 2 செயற்கைக்கோள்களை இந்தியா வர்த்தக நோக்கில் விண்ணில் ஏவ உள்ளது. இதில் 445 கிலோ எடை கொண்ட நோவா SAR செயற்கைக்கோளானது இயற்கை பேரிடர், வெள்ள அபாயம், பனிப்படலம் ஆகியவற்றை கண்காணிக்கும் பணிக்காக அனுப்பப்படுகிறது. இதேபோல 444 கிலோ எடை கொண்ட S-14 செயற்கைக்கோள் பேரழிவு மேலாண்மை, சுற்றுச்சூழல் கண்காணிப்பு உள்ளிட்ட பணிகளுக்காக அனுப்பப்படுகிறது. இந்த இரு செயற்கைக்கோள்களும் PSLV-C-42 ராக்கெட் மூலமாக ஏவப்பட்டு பூமியில் இருந்து 538 கிலோமீட்டர் தூரத்தில் புவிவட்ட பாதையில் நிலை நிறுத்தப்படும். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து இரவு 10:07 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட உள்ளது. இதற்கிடையே திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வழிபாடு நடத்திய இஸ்ரோ தலைவர் சிவன் பிரதமர் கொடுத்த காலக்கெடுவுக்கு முன்னதாகவே மனிதர்களை விண்ணில் அனுப்பக்கூடிய திட்டத்தை செயல்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். வந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். வந்து அதை வெகு விரைவில் வந்து அது நம்ம நடைமுறை கொண்டு வருவோம். எப்படி இருந்தாலும் வந்து ஒரு பாரத பிரதமர் சொன்ன டேட்டில் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து லான்ச் பண்ணுறதுக்காக வந்து நம்ம இஸ்ரோ வந்து எல்லா முயற்சிகளும் எடுக்கும். சந்திராயன் 2 அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் விண்ணில் செலுத்தப்பட உள்ளதாகவும் சிவன் தெரிவித்தார்.